அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் மற்றும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த சேனலில் இணைந்திருப்போம். நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து நேர்மறையான சமூகத்தை உருவாக்குவோம். நேர்மறை சிந்தனையாளர்களை எந்த விஷமும் கொல்ல முடியாது, எதிர்மறை சிந்தனையாளர்களை எந்த மருந்தும் காப்பாற்ற முடியாது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, இந்த சேனல் முன்னேற ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யுங்க, கடைசியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவை பார்ப்போமா. லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஹவ் வி சீ திங்ஸ். எல்லாம் ஒரே விஷயம் தான் நடக்குது வாழ்க்கையில, ஆனா அதை நம்ம எப்படி பார்க்கிறோம், எப்படி எதிர்கொள்றோம், எப்படி ஃபேஸ் பண்றோம்ன்றத வச்சுதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா துக்கமா முடியுதான்றது உங்க கையில தான் இருக்கு. இதுல பாருங்க, ரெண்டு பேர் சொல்றதும் கரெக்டு தான். ஒருத்தன் ஆறுன்றான் வலது புறமா பாக்குறவன், இடதுபுறமா பாக்குறவன் ஒன்பதுன்றான், ரெண்டுமே கரெக்டு தான். நம்ம சொல்றதான் கரெக்டு அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. எதை பார்த்தாலும் நேர்முகமா பார்க்கிறது நல்லது. இந்த மனித முகத்தை பாருங்க, உங்களை பார்க்குற மாதிரி நேராக பார்க்குற மாதிரியும் இருக்குது. நீங்கள் இதை சைடு வீலில் பாருங்க, அவன் வலதுபுறமாக திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு. எல்லாம் நம்மளோட பார்வையில் தாங்க இருக்கு. த லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ சீ இட். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் லைஃப், யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் வியூ. ரொம்ப அருமையான படமாக எடுத்துட்டு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கை எல்லாம் மாறணும் அப்படின்னா நீங்கள் பார்க்குற உங்களோட பார்வையை மாற்றணும். உங்கள் பார்வைன்றது உங்கள் எண்ணங்களை மாற்றணும். எதிர்மறையாக யோசிக்கிறத விட்டுட்டு நேர்மறையாக யோசிக்கிறத கவனம் செலுத்தணும். பாருங்கள், ரெண்டு ஜெயில் கைதி படம் வரைகிறான். ஒரு ஜெயில் கைதி அவனோட வியூ எதிர்மறையாக பார்க்குறனால அவனுக்கு அந்த ஜன்னல் கம்பி தான் தெரியுது, ஏன்னா அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். ஆனால் அடுத்தவன் வந்து நேர்மறையாக யோசிக்கிறவன், அவனுக்கு பாருங்க இந்த ஜெயில் கம்பிக்கு வெளியில உள்ள அழகான தத்ரூபமான இயற்கையான விஷயங்கள் அவன் கண்ணுக்கு படுது, அதை அழகா வரைகிறான். ஸோ எதுவுமே நம்ம பார்க்கிற பார்வையில தாங்க இருக்கு. யூ கான்ட் லிவ் யுவர் லைஃப் பேஸ்ட் ஆன் அதர் பீப்புள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க உங்க வாழ்க்கைய மற்றவர்களுக்காக மாற்றி அமைக்கணும்ன்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா உங்க வாழ்க்கையை நீங்க தான் வாழ போறீங்க, மற்றவங்க வாழ போறது இல்ல. So much of our happiness depends on how we choose to look at the world. உங்க வாழ்க்கையில உள்ள சந்தோஷம் நீங்க எப்படி வாழ்க்கைய பார்க்குறீங்க அப்படின்றத வச்சுதான் இருக்குது. இந்த படத்துல பாருங்க, ஒரு அழகான வியூ இருக்குது, பஸ் போயிட்டு இருக்கு, வலது போற உட்காந்துருக்கிறவன் அந்த வியூ எல்லாத்தையும் ரொம்ப அழகா ரசிச்சுட்டு, வா என்ன அழகான பயணங்கள் இது அப்படின்னு ரசிக்கிறான். இடது பக்கம் உள்ளவனுக்கு வெறும் ஒரே மலை மட்டும் தான் தெரியுது, ஒண்ணுமே தெரியல. என்ன இது, இந்த பாதையே வேஸ்ட், வாழ்றதுக்கு வாழாம இருக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவன் வலது புறம் திரும்பி பார்க்கல, எப்படி வாழ்க்கை இருக்குன்றது அவன் பார்க்கவே இல்லை. இப்படிதாங்க நிறைய பேருங்க, நம்ம ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. எல்லா பேரும் பாருங்க, உங்களோட எண்ணங்களை ஷார்ப்பாக்குங்க, கூர்மையா நேர்மறையா யோசிங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீடியோ பார்ப்போமா. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஒரு நாணயம் அப்படின்னா இரண்டு பக்கங்கள். வாழ்க்கையில எந்த ஒரு காரியங்கள் நடந்தாலும் இரண்டு விதமா நம்ம பார்க்கலாம். நல்ல விதமாவும் பார்க்கலாம் விஷயத்த, நெகட்டிவ் விஷயமும் பார்க்கலாம், பாசிட்டிவாவும் பார்க்கலாம், நெகட்டிவாவும் பார்க்கலாம். ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க. ஒரு அப்பா ரொம்ப குடிப்பாரு, குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. வீட்டுக்கு காசும் தர்றதில்லை, ஒன்றும் தர்றதில்லை. குடும்பம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தினமும் குடிச்சிருவார், வேலைக்கு போவார், அம்மாவுக்கு வந்து காசு கொடுக்குறது. ரெண்டு பசங்க ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் இந்த கஷ்டத்திலே வளர்றாங்க. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பா இறந்துடுறாரு. இப்போ இந்த ரெண்டு பசங்க தான் இருக்காங்க, அவங்க வளர்றாங்க. ஒருத்தர் என்ன செய்கிறான், அதில் ரொம்ப குடிக்காரனாயிட்டான். ஒருத்தன் குடிய பற்றி பக்கத்தில் போகவே இல்லை. இப்போ எப்படின்னா, அந்த ரொம்ப குடிக்கிறான் அப்படிங்களா, அவன் போய் கேட்டாங்க, ஏன்னா அவ்வளோ குடிக்கிற அப்படின்னு. எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தேன், தனியும் குடிச்சிட்டு இருந்தாரு. குடிச்சா எப்படி இருக்குன்னு நினச்சேன், நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு பையன்கிட்ட போய் கேட்டாங்க, நீ ஏன் குடிக்கிறதே இல்லை,
எங்க அப்பாவை பார்த்தேன், என்னமும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிக்கிறதும் காசு கிட்ட கொடுக்காம இருக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இனிமேல் வாழ்க்கையில பிடிக்க கூடாதுன்னு ஒரு சபதம் எடுத்தேன், தொடவே இல்லை. பாருங்க, ஒரே விஷயம்தான், அவங்க அப்பாவை பாக்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க தான். அந்த ரெண்டு பேரும் ஒரு பையன் பாருங்க, நல்ல விதமா பார்த்தா குடிக்கல, வாழ்க்கையில முன்னேறணும். ரெண்டாவது பையன் பாருங்க, அவன் வந்து அப்பா குடிச்சா நம்மளும் குடிப்போம், அதே மாதிரி குடிச்சு அப்படியே போயிடுவோம். வந்து வாழ்க்கையும் நாசமா போயிருச்சு. ஸோ யார் கையில இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. எல்லா விஷயங்களையுமே நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல விதமாகவும் பார்க்கலாம், கெட்ட விதமாகவும் பார்க்கலாம். ஸோ வாழ்க்கையில எப்பவுமே நல்ல விதமா பார்த்து அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். புதிய சிந்தனை, புதிய கருத்துக்களோட திரும்பவும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.